சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 1-0 அப்படின்ற கணக்குல தொடர கைப்பற்றினாங்க. அதற்கப்புறம் இப்ப தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற இருக்க 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி பங்கேற்க போறாங்க. வரக்கூடிய 26ஆம் தேதி இந்த தொடரானது தொடங்க போகுது. இந்த தொடர்ல பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அணி ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாங்க. இந்த நிலையில தான் இந்த சீரீஸ்ல எந்த இந்திய பிளேயர் கலக்குவாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு முன்னாள் வீரர்களும் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் தற்போதைய பிசிசிஐ தலைவருமான சௌரவ் கங்குலி இந்த தொடர்ல எந்த வீரர் சிறப்பா விளையாடுவாரு அப்படின்ற அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காரு. இத பத்தி சௌரவ் கங்குலி என்ன சொல்லிருக்காருன்னா, ஸ்ரீயாஸ் ஐயரை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்பதான் அவர் அறிமுகமானாரு. அவர் அறிமுகமாகி ரெண்டே போட்டியில விளையாண்டிருந்தாலும் கூட அவரோட ஆட்டம் ரொம்பவே சிறப்பா இருக்கு. இப்ப நடக்க போற சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் தான் உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய சோதனையா இருக்கும். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் 50 ரன்களுக்கு மேல ரொம்ப நாளாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல தொடர்ந்து 10 வருஷங்களாகவே 52 ரன்கள் சராசரியா விளையாடிட்டு இருக்காரு. இப்படி தொடர்ந்து சிறப்பா ஆடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனா அப்படியாப்பட்ட விஷயத்தை ஸ்ரீயாஸ் ஐயர் தற்போது சர்வதேச அளவுல அவரோட திறமையை டெஸ்ட் கிரிக்கெட்ல காட்டுறதுக்கு அற்புதமான வாய்ப்பா இப்ப அமைஞ்சிருக்கு. அவரோட டெபிட் மேட்ச்லயே அவர் விளையாண்ட விதம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்பவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. இருந்தாலும் இவருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரும் ஒரு சவாலா இருக்கலாம். ஏன்னா அயல்நாட்டு மைதானங்கள் எல்லாமே வேகமாகவும் பவுன்ஸ் அதிகமாகவும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கணிச்சுதான் விளையாடணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீயாஸ் ஐயர் இந்த மைதானங்கள்ல நின்னு சிறப்பா விளையாடுவாரு. இதனால தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர்ல சிறப்பா விளையாடக்கூடிய பிளேயரா ஸ்ரீயாஸ் ஐயர் இருப்பாரு அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கங்குலி வேற லெவல்ல ஸ்ரீயாஸ் ஐயரை புகழ்ந்திருக்காரு. இப்ப நடந்து முடிஞ்ச நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி கான்பூர்ல ஸ்டார்ட் ஆனது இல்லையா, அங்கதான் ஸ்ரீயாஸ் ஐயர் அறிமுகமானாரு. அவர் அறிமுகமான முதல் டெஸ்ட் போட்டியிலேயே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சதம் அடிச்சாரு, 2வது இன்னிங்ஸ்ல அரை சதமும் அடிச்சாரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம்.